ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேவேஜ் பாயிண்ட். நான் உங்கள் ஏஸ்கர். ஸோ இன்றைக்கி இந்த டாப்பிக்கில் அதை பற்றி பார்க்க போகிறோன்னா, காட்ஜிலா எக்ஸ் காங் நியூ பேர் படத்தில் மோத்ரா மறுபடியும் உயிரோட வந்திருப்பாங்க. ஸோ கிங் ஆஃப் மான்ஸ்டர் படத்தில் அவங்க இறக்குற மாதிரி காமிச்சிருந்தாலுமே இந்த படத்தில் அவங்க மறுபடியும் உயிரோட வந்திருப்பாங்க. ஸோ இதுக்கான ரீசன் எப்படின்னா, அந்த கிங் ஆஃப் மான்ஸ்டர் படத்தோட என் கிரெடிட்ஸ்லேயே பார்க்கும்போது மோத்ராவோட இன்னொரு முட்டை வந்து மோனார்க்கால கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்ற ஒரு சில பிக்சர்ஸ் வந்து அந்த டைமில் அந்த என் கிரெடிட்ஸில் காமிச்சிருப்பாங்க. அப்போவே தெரிஞ்சிச்சு நிறைய பேருக்கு கம்மிங் மூவிஸில் கண்டிப்பாக மோத்ரா வரக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கெஸ் பண்ணாங்க. அது காட்ஜிலா வர்ஸ் காங்லே நடக்கும் அப்படின்னு கெஸ் பண்ணாங்க, பட் அந்த படத்தில் நடக்கல. அதுக்கப்புறம் அது இந்த படத்தில் நடந்திருக்கு. பட் இருந்தாலும் எப்படி அந்த எக் போயிருக்கும் இங்கே ஈவி மக்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு, இல்லை ரெண்டு எக் இருக்கா இப்படின்னு சொல்லக்கூடிய கேள்விகளும் வளம் வருது. இது மட்டும் இல்லாமல் இந்த படத்தோட இனிஷியல் ஸ்டார்டிங் ரைட்டிங் பீரியடில் மோத்ராவை கொண்டு வரதுக்கான ஐடியாவே இல்லையா, வேற ஒரு டைட்டன் தான் கொண்டு வரணும்னு இருந்தாங்களாம். அதுக்கப்புறம் அதை எப்படி சேஞ்ச் பண்ணி மோத்ரா எப்படி வந்தாங்க, எதுக்காக வந்தாங்கன்ற ரீசனாக ஃபுல்லாக பார்த்தலாம். ஸோ அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த காட்ஜிலா எக்ஸ் காங் நியூ எம்பயர் படத்தோட டேரக்டரான ஆடம் வின்கார்ட், இவர் இன்டர்வியூஸ்லாம் என்ன சொல்லியிருக்காருன்னு பார்ப்போம். இந்த படத்தோட ரைட்டிங் ப்ராசஸில் நம்ம மாத்ராக்கான ஐடியா இல்லாமல் வேற ஒரு டைட்டனை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டைட்டனை ரெடி பண்ணியிருக்காங்க. அதுக்கான ஒரு சில கான்செப்ட் ஆர்ட்ஸும் ரெடி பண்ணியிருக்காங்க. அந்த டைட்டனுக்கான பேர் என்னென்னா பாஸ்பரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு டைட்டனை ரெடி பண்ணியிருக்காங்க. அது கிட்டத்தட்ட பார்க்குறதுக்கு ஒரு மினி டிராகன் அப்படின்ற மாதிரி சொல்லாமல் ரெக்க வச்சுட்டு மாத்ராவோட அந்த ஒரு ஷேடஸ் வந்து அதில் அடிக்குது. பட் இருந்தாலுமே இந்த டைட்டன் வந்து இல்லை வேணாம், இது வேணாம், மோத்ராவே நம்ம வந்து மறுபடியும் கொண்டு வருவோம் அப்படின்றத ஒரு முடிவுக்கு அங்கே போயிட்டுதான் இப்போ காட்ஜிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பயர் படத்தில் நம்ம மோத்ராவா பார்த்துருக்கோம். இப்படி பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஃபிலிமான கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ்ல நம்ம மோத்ரா இறந்துருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்களோட இன்னொரு ஒரு எக்கை வந்து மோனார்க்கால கண்டுபிடிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி ஒரு நியூஸ் ஒரு ஆர்டிக்கிளும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படத்தோட எண்ட் ஆஃப் கிரெடிட்ஸ்ல வந்து காமிச்சிருப்பாங்க. இப்படி பார்க்கும்போது ஈவி மக்கள் ஹாலோகத்தில் வாழ்ந்துட்டு இருக்காங்க, அங்கே எப்படி மோத்ராவோட எக் இருந்திருக்கும் அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்குது. ஆக்சுவலா மோத்ராவோட எக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகம் மூலமும் பல இடங்கள்ல பரவி இருக்குமா. மோத்ரா எப்ப இறந்தாலுமே அந்த எக்ஸ் மூலமா மறுபடியும் அவங்களோட மொத்த ஞாபகத்தையும் வச்சு மறுபடியும் பிறப்பாங்களா, லைக் எப்படின்னா ஸ்டார்ட் எண்ட் வரையும் இவங்களுக்கு என்ன மெமரிஸ் எல்லாம் இருக்கோ அதெல்லாம் அப்படியே அந்த ஒரு எக் வந்து டிரான்ஸ்பர் ஆயிருமா. சோ சேம் அதே மோத்ராவா தான் அவங்க பிறந்து வருவாங்களாம். இப்பேற்பட்ட ஒரு ஸ்பெஷல் பவர் இவங்களுக்கு இருக்கு அப்படின்னே சொல்லாமே இப்படிதான் இந்த ஒரு மோத்ராவும் வந்திருக்காங்க. சேம் அதே மோத்ராவா தான் அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ஒண்ணுதான். இவங்க வந்து ஹாலோவத்துல பிறந்திருக்காங்க, கொஞ்சம் அப்கிரேடு பேசக்கூடிய ஒரு திறன் நம்ம மோத்ராட்ட இருக்கான். இது மட்டும் இல்லாம மோத்ரா மேல பல மாஸ்டர்ஸ்க்கு ரெஸ்பெக்ட் இருக்கு. அப்பேற்பட்ட ஒரு கிரேட் ரெஸ்பெக்ட்ஃபுல் ஒரு சோலா மோத்ரா இருக்காங்கன்ற காரணத்தினாலேயே இந்த ஒரு கேரக்டர் வந்து நின்னாதான் காட்ஜிலா காங் ஒன்னு சேர முடியும் அப்படின்றத அந்த ஒரு இடத்துல நாங்க டிசைன் பண்ணோம். அப்படி பார்க்கும்போது பல மாஸ்டர்ஸும் நம்ம மோத்ராக்கு வந்து ரெஸ்பெக்ட் கொடுப்பாங்க, அதே மாதிரி நம்ம காட்ஜிலாவும் மோத்ராவை பார்த்து ரெஸ்பெக்ட் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தான் டைரக்டரே சொல்லியிருக்காரு. அப்படி பார்க்கும்போது அவங்க தான் ஒரு பெஸ்ட் ஆப்ஷன் இந்த இடத்துல அப்படின்னு சொல்லியும் அவங்க ஒரு முடிவெடுத்தாங்கன்ற காரணத்தினால அவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஒரு சீக்வன்ஸ் வந்து அவ்வளோ அமேசிங்கா அமைஞ்சிருக்கும். அவங்க வந்து நமக்கு ஹெல்ப் தேவை, ஒன்னா சேர்ந்து சண்டை போடுங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வேவ்ஸ் நம்ம காட்ஜிலாக்கு சென்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் அங்க காங் அண்ட் காட்ஜிலா ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து ஹாலோகத்துல பூந்து வெளுத்து வாங்கியிருப்பாங்க நம்ம ஷிமோ அண்ட் ஸ்கார்கிங்க. சோ மாத்ரா வச்சு ஃபியூச்சர்ல ஏதாவது பிளான் இருக்கா சார் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நிறைய பிளான்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி நிறைய விஷயங்களை நாங்க அதை வச்சு எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ஆடம் சொல்லியிருக்காரு. லைக் ஆல்ரெடியா ஹாலோ எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். இது மட்டும் இல்லாம ஈவி டிரைவ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புது இனத்தை இந்த இடத்துல இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. அவங்க ஒரு காடா நம்ம மோத்ராவை தான் வணங்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த இடங்களை சுத்தி ஒரு கதை இருக்கு, அத கம்மிங் ஸ்டோரிஸ்ல மேபி மோத்ராவை வச்சு ஒரு ப்ராஜெக்ட் ரெடி ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் கூட இப்ப ரீசெண்டா வந்தது. அப்படி பார்க்கும்போது டெஃபினட்டா மோத்ராக்குன்னு ஒரு தனி ப்ராஜெக்ட் வந்தா நல்லா இருக்கும். மோத்ராவை பத்தி இன்னும் நிறைய விஷயங்கள் டீடைல்டா நம்ம தெரிஞ்சுக்கலாம். லைக் மோத்ராவோட ஆர்ஜின் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு, ஃபுல் பவர் என்ன, இந்த ஈவி மக்களுக்கும்
ஆத்தராக இருக்கக்கூடிய கனெக்ஷன் என்ன, இது மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்னும் கதை சொல்லப்படாம அது அப்படியே பெண்டிங்ல இருக்கு. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் டெஃபினட்டா கமிங் ப்ராஜெக்ட்ஸ்ல அது எக்ஸ்ப்ளோர் பண்ணா நல்லா இருக்கும். நமக்கு தெரிஞ்சு இந்த ஈவி மக்கள் எல்லாமே மோத்ராவை ஒரு கடவுளா அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க. நம்ம ஜியா வந்து பாத்தீங்கன்னா மோத்ராவோட ஒரு சம்திங், மோத்ரா எப்படி எல்லா மான்ஸ்டர்ஸ் கூடயும் ஒரு நெகோசியேட்டரா இருக்காங்களோ அதே மாதிரி இங்க ஜியாவுமே கிட்டத்தட்ட அதுதான். அவங்களும் மான்ஸ்டர்ஸ் கூட வந்து கம்யூனிகேட் பண்ண வந்து ட்ரை பண்றாங்க, டெலிபாத்திக்கலா ஒரு சில விஷயங்களை புரிஞ்சுக்கிறாங்க. லைக் காஜிலா வரப்போகுது அப்படின்ற விஷயத்தையும் காஜிலா வர்சஸ் காங்கல அவங்க உணர்ந்திருப்பாங்க. இது மாதிரி பல விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜியாவும் உணர்ந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது மோத்ராவோட ஒரு ஹியூமன் வெர்ஷனா தான் இங்க ஜியா வந்து பிரதிபலிக்கிறாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரையும் பேஸ் பண்ணி கமிங் மூவிஸ் ப்ராஜெக்ட்ஸ் ஏதாவது கொடுத்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். இல்ல நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன், லைக் காஜிலா வந்து மோத்ராவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது, பல மான்ஸ்டர்ஸ் வந்து மோத்ராவை வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும், அவங்க வந்து ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லான சோல்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருப்பேன். உடனே கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு நீ எப்படி அதை சொல்லலாம், காஜிலா வந்து மோத்ரா ரெஸ்பெக்ட் பண்ணுச்சுன்னு உனக்கு தெரியுமா, அதெல்லாம் அவ்வளோ பெரிய சீன்லாம் இல்லை, காஜிலாவே மனசு வச்சாரு, சரி ஓகே பாவம் கூப்பிடு அப்படின்னு வந்தாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவீங்க. நான் அதை சொல்லலை, அந்த படத்தை டைரக்ட் பண்ண டைரக்டர் தான் அப்படி சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி காஜிலா ஆல்சோ ட்ரூலி ரெஸ்பெக்ட் மோத்ரா அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அப்படின்ற காரணத்தினால அதை நான் எடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நான் அப்படி சொல்லலை, அதையும் நான் இந்த ஒரு இடத்துல சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து காஜிலா ஃபேன்ஸாக இருக்கீங்க, அதில் நான் தப்பு சொல்லலை. ஆனால் ஒரு சில விஷயங்களை சொல்லும் போது அதை அக்செப்டே பண்ணிக்க மாட்டீங்கிறதா இங்கே பிரச்சனை. இதை ஏன் சொல்கிறேன்னா நான் சேஃப் ஜோனில் இருந்துக்கிறேன், ஏன்னா எல்லாமே இங்கே நான் தான் கிரியேட் பண்ணுற மாதிரி ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து புரிஞ்சுக்காமே வந்து அட்டாக் பண்ணுறாங்க கமெண்ட் செக்ஷனில், அதை நான் என்ன சொல்கிறது. சரி ஓகே, இதே மாதிரி தொடர்ந்து மான்ஸ்டர் வர்ஸில் இருக்கக்கூடிய ஒரு சில கேள்விகள், லைக் முக்கியமாக காஜிலா எக்ஸ் காங் தி நியூ எம்பையர் படத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய இன்னும் ஒரு சில கேள்விகள், முக்கியமான டவுட்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்லாம் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு சில க்வெஸ்டின்ஸ்லாம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, கமிங் வீடியோஸில் அந்த ஒரு டவுட்ஸை கூட நாங்கள் கிளியர் பண்ணுறோம். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காம நம்ம சேவேஜ் பாயிண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாளைக்கு வந்து உங்களை மீட் பண்ணுறது வரையும் டாடா பாபி, டேக் கேர் ஃப்ரம் ஏ ஸ்கொயர்.